அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு பப்பாளி பழத்தை எடுத்து தோல் மட்டும் எடுத்துட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த பப்பாளி பழத்தை வச்சு நான் இன்றைக்கி ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். அது என்ன ரெசிபி அப்படின்னா, பப்பாளி பழம் பேன்கேக் செய்ய போகிறேன். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பேன்கேக் செய்கிறதுக்கு நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் தேங்காய், 2 ஏலக்காய், கொஞ்சம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் மிக்சி கப்பில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும். அதோட பப்பாயாவும் போட்டு நல்லா கூலாக அடித்து எடுக்கணும். இப்போ ஒரு பவுலில் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதே நீங்கள் மைதா மாவில் கூட செய்யலாம். அந்த பப்பாயா நம்ம எடுத்தது, அந்த வெல்லம், தேங்காய், ஏலக்காய், பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதை வந்து அந்த கோதுமை மாவில் சேர்த்துக்கணும். இப்போ அரைச்ச பப்பாயா பேஸ்ட்டை கோதுமை மாவில் சேர்த்தாச்சு. அதை நல்லா அப்படியே கலந்துடணும். இதில் கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்கேன். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா உப்பும் சேர்த்துருக்கேன். முதல்ல இதை நல்லா கலந்து எடுக்கணும். ஓரளவு நம்ம தோசை ஊற்றுற மாதிரி அந்த பதத்துக்கு கலந்து எடுக்கணும். தண்ணியெல்லாம் அதிகம் ஊற்ற வேணாம். முதல்ல இந்த பப்பாயாலே மிக்ஸ் பண்ணுவோம். அப்புறம் தண்ணி வேணும்னா கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விடணும். அந்த பேன்கேக் செய்கிறதுக்கு மாவு இது மாதிரி நல்லா ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த பப்பாயா கூழு, கோதுமாவை எல்லாம் போட்டு நல்லா கலந்து எடுத்தாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வைப்போம். ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம பேன்கேக்கு செய்யலாம். இப்போ பேன்கேக் ஊற்றுறதுக்கு அடுப்பில் ஒரு தவா வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் எடுத்து ஃபுல்லாக அப்படியே தடவி விட்ருங்க. நெய் பிடிக்கலன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் இல்லை பட்டர் கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக அப்படி நெய்யை தடவி விட்ருங்க. தடவிட்டு கல் கொஞ்சம் சூடானதும் இதில் இந்த மாவு எடுத்து ஊற்றணும். பெருசாக வேணாலும் ஊற்றிக்கலாம், இல்லை சின்னதாக வேணாலும் ஊற்றி நம்ம சைஸ் எப்படி நமக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். போட்டு லைட்டாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணணும். நான் சின்ன சின்னதாக ஊற்றுறேன். ரொம்ப தோசை மாதிரியெல்லாம் பரப்ப வேண்டாம். அப்படி சும்மா லைட்டாக ஊற்றி விட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதும். இது அப்படியே வேகட்டும். இப்போ இந்த பேன்கேக்கு கொஞ்சம் லைட்டாக வெந்ததும் இந்த மாதிரி கலர் மாறும். இதை வந்து இன்னும் கொஞ்சம் வேக விட்டுட்டு அடுத்த பக்கம் அப்படியே மெதுவாக திருப்பி போடணும். திருப்பி போட்ட பக்கமும் வெந்திருக்கும். இந்த மாதிரி நல்லா வெந்து வரும். இதை எடுத்துடலாம். இதே மாதிரி இன்னொரு பேன்கேக்கும் ஊற்றுறேன். நல்லா பெருசாக வேணும்னாலும் பெரிய சைஸில் ஊற்றிக்கலாம். நான் வந்து பெருசாக ஊற்றாமல் சின்னதாக ஊற்றுறேன். சின்னதாக ஊற்றி லைட்டாக பிஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். இப்போ எல்லா பேன்கேக்கையும் செஞ்சு எடுத்தாச்சு. சுவையான பப்பாயா பேன்கேக் ரெடியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது நம்ம ஸ்வீட் சேர்க்குறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி.